அண்ணா வணக்கண்ணா, இந்த சந்தையை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா? அப்படியே மாஸ்க் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த சந்தை வந்துங்க புதுச்சந்தை வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்குது. சரிங்க. இந்த சந்தை வந்து ஊர் பொதுமக்கள் சார்பாக எடுத்து கோயிலுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இந்த சந்தை வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் தான் சந்தை. ஆடு கோழி மட்டும்தான் போட்டோம். சரி. இது வந்து பல 100 வருஷமா நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வருஷமா நடக்குது. எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துலேருந்து இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் அதிகமான நேரமா இருந்தது. காலையிலிருந்து நைட் வரைக்கும் இருந்தது. நைட்டு 9 மணி வரைக்குமே விளக்கு வச்சுட்டு எல்லாம் வியாபாரம் பண்ண சந்தை. இது ரொம்ப பழமையான சந்தைன்னு வச்சுருக்காங்க. ஏரியாவுக்கே சந்தை எல்லா வியாபாரம் இருந்தது. துணி மணியில இருந்து காய்கறியில இருந்து அனைத்துமே. ஊர் பேர் வந்து பொங்கிய கவுண்டன் புதூர். கால போக்குல வந்து அது சந்தை ஆரம்பிச்சதுனால புதுச்சந்தையா மாறி இருந்துச்சு. சரிண்ணா, இப்ப சந்தைக்கு வந்து உள்ள வர்றதுக்கு இந்த பணம் எத்தனை வாங்குறீங்க? என்னென்ன மாதிரி சந்தை நடக்குதுன்னா என்னென்ன வந்துருக்கு? ஆடு கோழி தான் அதிகமாக. ஆடு கோழி ஆடு கோழி மட்டும்தான் அதிகமாக. இப்போதைக்கு அது மட்டும்தான் இருக்குதுங்க. காய்கறிகள் நாங்களும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் வர்றதுக்கு டைம் கம்மியாக போச்சு. சரி. அதனால இன்னும் வர்றதுக்கு இல்லை. அடுத்து வந்து மத்திய கவர்மெண்ட் சார்பில் பெரிய ஒரு உழவர் சந்தை மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு நாங்களும் செஞ்சுருக்கோம். சரி. இப்போ இந்த சந்தைக்கு வரதுக்கு எப்படின்னா ரூட்டு எது பக்கங்க? ரூட்டு வந்துங்க கோயம்புத்தூர் டு கோபியந்தியூர் மெயின் ரோடு. அவனாசியிலிருந்து நம்பியூர் வழியாக வர்ற கோபி போகிற வழியில் வந்து வந்தோம்னா இது மெயின் ரோட்லேயே இருக்கு சந்தை. சரிங்க. புதுச்சந்தையில் பஸ் ஸ்டாப்ல இறங்கணுன்னே சந்தை. சந்தை சேவூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்? சேவூர்லேருந்து 6-7 கிலோமீட்டருங்க. அதே மாதிரி நம்பியூர்லேருந்து 6-7 கிலோமீட்டர். ஒரே தூரம் தான். நம்பியூருக்கு சேவூருக்கு இடையில புதுச்சந்தைங்க. ரெண்டு பக்கம் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இல்லாட்டி 8 கிலோமீட்டருக்கு ரெண்டு சென்டர்ல இருக்கு. கோபிக்கு அவினாசிக்கு சென்டர், நம்பியூருக்கு சேவூருக்கு சென்டர், பக்கத்துல சாவக்கட்டு பாளையம் போத்தம்பாளையத்துக்கு சென்டர். இதுல வர வருமானம் எல்லாம் என்னென்ன பண்றீங்க? வர்ற வருமானம் யூனியனுக்கு ஏலத்துல எடுத்து யூனியனுக்கு கட்டிடுங்க. அதுல ஏதாவது மிச்சம் கொஞ்சம் ஆகிறத வச்சு கோயிலுக்கு செலவு பண்ணிக்கோ. கோயிலுக்கு செலவு பண்ணி. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரிங்க. புதுச்சந்தையில் வந்து பால் குட்டி நிலவரம் வரட்டு என்னனு பார்த்தறலாம். அண்ணன் நம்ம குணத்தூர் சந்தையில் பார்க்குற அண்ணன் வந்திருக்காரு. ஆனால் வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். இந்த வாரம் எப்படின்னா வரத்தெல்லாம் வரவு அளவத்தர் அறவத்தர் அளவத்தர். இது செந்தில் என்ன வீடுனா மயிலம்பாடி. மயிலம்பாடி மயிலம்பாடி குட்டி வளம் இருக்காரு. இது என்ன ரேட் வருங்க? அவரேஜா 3.5 வரும். ஒரு 200 ரூபா கம்மியாக கொடுக்கலாம். 200 ரூபா கம்மியாக கொடுக்கலாம். எத்தனை மாதம் குட்டி இருக்குண்ணா இது? இதெல்லாம் ஒரு 1 மாதம் இருக்கு. 1 மாதம் குட்டி. சரிண்ணா. வேற ரெண்டு ரூபா வருது. இது மூடு கடாய் ரெண்டு மாதிரி மூணு. அது ரெண்டுமே மூட்டு குட்டி. எப்போ சொல்கிறாங்க ரேஞ்சு?
மயிலம்பாடி குட்டி வேணுங்கிறாரு, புல்லுமேயர் கண்டிஷன்ல இல்லைன்னா பால் குட்டியா வாங்க, நாலரை போடணும், நாலரைலிருந்து அஞ்சு ரூபா போடணும். சரிங்க, இது ரெண்டரைலிருந்து மூணு ரூபா போடணும், மூணு ரூபா போடணும். மயிலம்பாடியில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல்? பேர் தான் மயிலம்பாடிங்க, மயிலம்பாடியில் பேசல இல்லை, குச்சி நல்லா நீட போக்குறதுக்கு இந்த மாதிரி பெருசு இருக்கு. இந்த குட்டி விட குச்சி நல்லா நல்லா வளர்ப்பாரு, இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கு, நல்லா நீட்டு போக்காரு, இந்த அளவுக்கு நல்லா நீட்டு போக்கா இருக்குங்கிறாரு. பார்த்தாச்சு, ஒன்றரை அடிக்கு மேலே வருங்களா? ஆ வருங்க, நல்ல பெரிய கடையா இருக்கு, வருங்களா? இது கட்டையா இருக்கு பார்த்தீங்களா? ஆ, அது எப்படி இருக்குது? எப்படி இது அடிக்கறிஞ்சு? சரிண்ண, இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? பத்து குட்டி. ஓரளவுக்கு சேல்ஸ் வந்து வாங்கிருக்கு, அது போக வாங்கிருக்கீங்க, சேல்ஸ் ஓரளவுக்கு ஆயிருக்குங்களா? சரி, ஓகேண்ணா, உள்ள பதவிக்கு போலாம். தம்பி தானே வேலைக்கா? மூணு குட்டி இங்கே வந்து ஏழ்ரூவா ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஐயா அதுங்க ஐயா, அது குட்டியோட எட்டரை. இது இந்த ஆடுமே இந்த குட்டி இங்கே வந்து எட்டரைங்களா? ஆமாம். சரி சரி, ஏழ்ரூவா மட்டும் கேட்டிருக்கிறாங்க, இந்த ரெண்டு இங்கே வந்து எட்டரை சொல்கிறாங்க, ஏழ்ரூவா மட்டும் வில பேசியிருக்கிறாங்க. அவங்க பேருங்க ஐயா? பேர் பழனிச்சாமி. பழனிச்சாமி, இதே ஊருங்களா? சரி சரி சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. அது போக பார்த்தீங்கன்னா என்ன ரேட்னா வரும் ஒரு குட்டி? சார், குட்டி ஒன்று ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும். ஏழு ஐநூறு? எத்தனை மாதம் குட்டி இருக்குங்க? இது ஒரு எண்பத்தஞ்சு நாள். எண்பத்தஞ்சு நாள் குட்டி, எண்பத்தஞ்சு நாள் குட்டி, ஏழு ஐநூறுன்னு சொல்கிறாரு. எல்லாமே விளாடுங்க. இப்போ மூட்டு குட்டி கடா குட்டி ரெண்டு இருக்குங்களா? எல்லாமே மூடு, எல்லாமே மூடு. சரி சரி, நீங்கள் எப்படி பண்ண மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா இல்லை வீட்லேயே? வீட்டில் தான், வீட்டில் தான் வளர்த்திட்டு இருக்கீங்க. சரி சரி, ஓகே நான் ரொம்ப நன்றி. உங்கள் பேருங்க? கருப்புசாமி. கருப்புசாமி, சரிங்க. இது மயிலமாடிங்களா சாதா விளாடுங்களா? செம்மையாடு, செம்மையாடு, செம்மளையாட்டு குட்டி ரெண்டு வளர்ந்துருக்காங்க. ஐயாட்டா ஐயாட்டியே கேட்போம். ஐயா வணங்குங்க, உங்கள் பேர்? பேர் குழந்தைவேல். குழந்தைவேல், இது ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு வருதுங்க ஐயா? பதினெட்டு ரூபா வருதுங்க. பன்னெண்டு பன்னெண்டு. எத்தனை மாதம் குட்டி இருக்குங்க? ஒரு வருஷம் இருக்குங்களா? ஒரு வருஷத்துக்குள்ள தான், ஆறு ஏழு மாதம் இல்லைன்னா எட்டு மாதம் குட்டிங்கிறாரு. ஒன்று பன்னெண்டு ரூபா சொல்கிறாரு. சரிங்க, கடா குட்டி கொண்டாந்துருக்குறாங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன ரேட்டுமா வருது? பாஞ்சு ரூபா. பாஞ்சு ரூபா. எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? ஒரு வருஷம். ஒரு வருஷம் குட்டியா? சரிங்க, ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா? பேசுனா கம்மி பண்ணுவீங்க. சரி ஓகே, நீங்கள் எப்படி பண்ண மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை வீட்டில் குழந்தைக்கு? ஃபார்மா? ஃபார்ம் பேர்? ஜிவி ஃபார்ம். ஜிவி, எந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்க? துளுக்கமுத்தூர். துளுக்கமுத்தூர், கோயம்புத்தூர் கிட்டியா? மலைப்பாளையத்துலீங்களா? சரி, எத்தனை ஆடு இருக்கு உங்கள்கிட்ட? நாற்பது. நாற்பது ஆடு இருக்கா? இப்போ வெள்ளாடு மட்டும் வளர்த்துறீங்களா, வேறு ப்ரீடு ஏதாச்சும் வளர்த்திட்டு இருக்கீங்களா? வெள்ளாடு மட்டும் தான். வெள்ளாடு மட்டும். சரி ஓகே, உங்கள் பேர் ஃபார்மோட நம்பரை சொல்லிவிட்டு நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க. குட்டியெல்லாம் கிடைக்குமா? குட்டியும் கிடைக்கும். குட்டியும் கிடைக்கும். சரி, உங்கள் பேர் ஃபார்ம், ஃபார்மோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. பேர் ஜெகநாதன். ஜெகநாதன். ஃபோன் நம்பர் 93 4 4 7 0 7 0 5 7 4 5 7. சரி ஓகேம்மா. ஜெகநாதன் வந்து ஜிவி ஃபார்ம் வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர்கிட்ட வந்து வெள்ளாடுகள் நிறைய இருக்குது, தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நேரில் போய் பார்த்து. சரிங்க, மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் என்பது வணக்கம்.